F4 கார் பந்தயத்தின் போது வீரர் ஒருவரின் கார் பழுதாகி நின்றது. அவரது கார் விபத்திலிருந்து நூல் இழையில் தப்பியிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ஜெர்ரி இணைப்பில் இருக்கிறார். ஜெர்ரி, வணக்கம். எந்த வீரருடைய கார் பழுதாகி நின்றுச்சு, என்ன நடந்தது, முழு விவரம்? வணக்கம். தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையமானது சென்னை மாநகராட்சி மற்றும் பெருநகர சென்னை வளர்ச்சி குழுமத்தை ஒருங்கிணைத்து ரேசிங் ப்ரொமோஷன் பிரைவேட் லிமிடெடுடன் இணைந்து ஃபார்முலா 4 கார் பந்தய போட்டியை நடத்துகிறது. இந்த ஃபார்முலா 4 கார் பந்தயத்தினுடைய இரண்டாம் நாள் ரேஸ் ஆனது இன்று நடைபெறுகிறது. காலையிலேயே பயிற்சி சுற்றுகள் நடைபெற்ற நிலையில் தற்பொழுது பிரத்யேக ரேஸ் ஆனது தற்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நிலையில்தான் 8 லேப்புகள் நடைபெறும் இந்த சுற்றில் கடைசி லேப் சுற்று நடைபெறும் பொழுது பெங்களூரை சார்ந்த வீரர் துருவனுடைய கார் தற்பொழுது பழுதாகி பாதியிலே நின்றது. 27 எண் கொண்ட துருவனுடைய கார் மற்றொரு காரினோடு ஒன்றோடு ஒன்று மோதியதால் கிளட்சி ஃபெயிலியர் ஆனதால் பாதியிலேயே இந்த கார் நின்றுவிட்டது. உடனடியாக பின்னே வருகிற கார் அவருடைய காரில் விபத்தை ஏற்படுத்துவதற்கு முன்பாக சாதுரியமாக ஊழியர்கள் அவரை மீட்டு ஓரமாக அவரை அழைத்து வந்து அமர வைத்து தண்ணீர் கொடுத்து தற்பொழுது அவரை அதிகாரிகளிடம் ஒப்படைத்திருக்கிறார்கள். தற்பொழுது அவர் நிகழ்ச்சி நடக்கக்கூடிய அதாவது ரேஸ் தொடங்கக்கூடிய அந்த இடத்துக்கு அவர் அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார். இளம் வீரரான துருவ் இதற்கு முன்னதாக எந்த போட்டியிலும் பங்கேற்கவில்லை, முதல் முறையாக இந்த போட்டியிலே பங்கேற்கிறார் என்று கூறப்படுகிறது. அதாவது ஃபார்முலா 1 முதல் படியாக இருக்கக்கூடியதான் இந்த ஃபார்முலா 4. இந்த ஃபார்முலா 4 வெற்றி பெற்று அடிப்படையாக ஃபார்முலா 1 அவர் போட்டியிட வேண்டும் என்பதற்காக சென்னையில் நடைபெறக்கூடிய ஃபார்முலா 4 ரேஸில் அவர் கலந்து கொள்வதற்காக சென்னை வந்திருக்கிறார். பெங்களூருவை சேர்ந்த துருவனுடைய கார் இலக்கை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கும் போது அவர் முன்னே சென்று கொண்டிருந்த தில்ஜித் என்ற வீரரை முந்துவதற்காக அதாவது 8 லேப்புகள் நடைபெற்று வந்தது. இந்த முதல் லேப்பிலிருந்து இறுதி லேப் வரை முன்னிலையில் இருந்து வந்த தில்ஜித்தை எப்படியாவது முந்திவிட வேண்டும் என்பதற்காக அவர் வேகமாக காரை செலுத்தும் பொழுது ஒன்றோடு ஒன்று கார் மோதி துருவனுடைய கார் மட்டும் பழுதடைந்து பாதியிலே நின்றது. அதாவது ஒன்றோடு ஒன்று மோதியதால் கிளட்ச் ஃபெயிலியர் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. உடனடியாக சாதுரியமாக அருகில் இருந்த பயிற்சியாளர்கள் மற்றும் நிகழ்ச்சியினுடைய ஊழியர்கள் அவரை காப்பாற்றி அருகே இருக்கக்கூடிய லேனுக்கு கொண்டு வந்து தண்ணீர் கொடுத்து அமர வைத்து தற்போது நிகழ்ச்சி நடக்கக்கூடிய பிரதான பாதைக்கு அழைத்து சென்றுள்ளனர். கூடுதல் விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ஜெரி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.